வணக்கம் நண்பா நண்பி, நாம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. போன எபிசோட்ல நம்ம தலைவி கூசாங்க வரதோட எபிசோடுக்கு எண்டுக்காடு போட்டோம். இனிமே என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். இப்ப தலைவியும் லிசியும் சண்டை போட, அப்ப திடீர்னு தலைவியோட வயிற்றுல இருந்து ஏதோ ஒரு சக்தி தலைவியோட பவரை கண்ட்ரோல் பண்ணி அவளை தூங்க வைக்க, அப்ப டீன் சொல்றாரு, பசங்களா மீரா உடனே டெலிபோர்ட் பண்ணுங்க. உடனே தடியனும் லீவையும் மீராவை அங்க இருந்து கூப்பிட்டு போக, அதே நேரத்துல லிசி ஏழாலையும் தாக்க அப்ப நடந்த சண்டையில ரோசி இறந்து போயிடுறா. கட் பண்ணா தலைவிய கட்ட, எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்ப என்னோட பவர் வேலை செய்ய மாட்டுது. அப்ப சடனா லிசி வந்து மீராவோட அம்மாவை கொண்டு தலைவி கிட்ட வர, அம்மா என்ன பாருமா, மீரா அம்மா உன்னை பாதுகாக்கதாமா, உன் மேல கோவப்பட்ட என்ன மன்னிச்சிருமா, அம்மா தேவையா ஒழுங்கா சரணடைஞ்சிருந்தா இது நடந்திருக்குமா, லிசி நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. அப்ப தலைவி மூணாவது முறையா பீனிக்ஸா மாறி அந்த இடத்தையே சர்வநாசம் பண்ண, பீனிக்ஸோட சக்தியா யான்யு அவ எப்படி இன்னும் உயிரோட இருக்கா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிக்கணுமா, பார்த்தல்ல அவ என்ன பண்ணானு, இனிமே நீ சூரிய கடவுள் இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனை உண்டு. வீரர்களே இவனை உடனே தண்டர் ஸ்டோனுக்கு கூப்பிட்டு போங்க, இனிமே இவனை நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே அவளோட கதைய முடிக்கிறேன். கட் பண்ண தலைவி அவ அம்மாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்க, அப்ப டெவில் கிங் வந்து, என்ன மன்னிச்சிருக்கா நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன், பரவாயில்ல விடு. அப்ப டெவில் கிங்க்கு மீரா வித்தியாசமா இருக்கிறத பார்த்து அவளை உடனே செக் பண்றான், இதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னாச்சு அக்கா நீ கர்ப்பமா இருக்க, அதுவும் சூரிய கடவுளோட குழந்தை உன் வயிற்றுல இருக்கு, இந்த குழந்தைக்குள்ள யானியோட ரத்தமும் உன்னோட ஃபீனிக்ஸ் ரத்தமும் இருக்கு, ஆனா உனக்குள்ள ஃபீனிக்ஸ் ரத்தம் மட்டும்தான் இருக்கு, நாம மட்டும் இந்த குழந்தைய வளர விட்டா அது உன்னோட சோல் பவரை உறிஞ்சி உன்னை கொன்னுரும். கட் பண்ணா தலைவியை காப்பாத்த டீன் வந்து பைரவர போய் பார்க்க, அந்த பொண்ணு இப்ப மூணாவது முறையா ஃபீனிக்ஸ் ரத்தத்தை தூண்டிருக்கா, இனிமே அவ ஒரு ஈவெல்லாம் மாற போறத யாராலையும் தடுக்க முடியாது, உன்கிட்ட எந்த வழியும் இல்லையா, வழி இருக்கு ஆனா நீ என்னோட உடலுக்குள்ள வரணும். சரி நான் வரேன், என்ன வழின்னு சொல்லு. அந்த பொண்ணு இறந்து போக மாட்டா, அதுக்கு பதிலா அவ ஒரு டார்க் ஃபீனிக்ஸா மாறுவா, அதோட விளைவு இந்த உலகம் அழியும். சோ அவளோட ஈவில் ஆரோவை நீ கட்டுப்படுத்தணும்னா உன்னோட நல்ல சக்தியை அவ உடம்புக்குள்ள நீ மாத்தணும், அப்படி பண்ணா மீரா ஈவிலா மாற மாட்டா. உடனே டீன் வந்து அவரோட நல்ல சக்தியை மீராவுக்கு அனுப்பி அவளோட கருப்பு சக்தியை கட்டுப்படுத்த, அதுக்கப்புறம் அவரோட ஆத்மா பைரவருக்குள்ள போயிருது. ஏன்னா பைரவரும் டீனும் ஒரே ஆளுதான், பைரவர் வந்து ஈவில் குணம் கொண்டவரு, டீன் வந்து நல்ல குணம் கொண்டவரு, ஏதோ ஒரு சம்பவத்தால இவங்களோட ஆன்மா பிரிஞ்சு போயிருக்கு. இப்ப ஒரு மாசம் ஓடி போக ஆனா தலைவி வயிற்றுல இருக்கிற கரு வந்து அவளோட ஆத்மா சக்திய உறிஞ்சுகிட்டே இருக்கு. நம்ம டெவில் கிங்கும் தன்னோட பவரை யூஸ் பண்ணி அந்த கருவுக்கு தன்னோட ஆத்ம சக்தியை தந்து மீராவை பாதுகாக்கிறான். முன்னா நீ எனக்காக நிறைய பண்ணிட்ட, ஆனா நான் வாங்கியும் இல்ல, சோ தயவு செஞ்சு என்னை பத்தி கவலைப்படாம உன்னோட வாழ்க்கைய வாழு. ஆனாக்கா முன்னா நீ என்ன அக்கான்னு கூப்பிடுறல, ஒருவேளை உன் அக்கா இங்க இருந்தா அவளும் இதையேதான் சொல்லுவா, சோ என்ன பத்தி கவலைப்படாம உனக்கான வாழ்க்கைய நீ வாழணும். அப்ப ஈராங்க வந்து தலைவன் கலிராணி கிட்ட பவர் ஸ்டோனை தருவான்ல, அதை வந்து எடுத்துட்டு வரா, இதை யூஸ் பண்ணி மீராவோட ப்ராப்ளம சரி பண்ணு, ரொம்ப நன்றி ஈரா என் கூடவா. உடனே டெவில் கிங் வந்து அவனோட கதையை சொல்ல, அதை கேட்ட ஈரா ரொம்ப சோகமா மாறி ஓவரா சரக்கு சாப்பிட்டு அவன் முன்னாவை லவ் பண்றன்னு சொல்ல, அதை கேட்ட முன்னாவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. உடனே டெவில் கிங் ஈராவை தூங்க வச்சுட்டு தலைவனை தேடி சொர்க்கத்துக்கு வரான். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், மீராவை கட்டுப்படுத்துன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அவ ஃபீனிக்ஸா மாறுனா, அதுக்கு காரணம் நீ தாண்டா. நானா, ஆமா உன்னோட வாரிசு அவ வயிற்றுல இருக்கிறதாலதான் அவ ஃபீனிக்ஸா தூண்டப்பட்டா, அது மட்டும் இல்ல அந்த குழந்தை மீராவை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கு, அவளை காப்பாத்தணும்னா எனக்கு ஹுராங் வேணும். உடனே தலைவன் சொர்க்கராணிய கூப்பிட்டு நடந்ததை சொல்ல, உடனே அவங்க ஹுராங்க தராங்க, யான்யு உன்கிட்ட இன்னொன்னு சொல்லணும், உன் அப்பா ஃபீனிக்ஸ் ஆகலன்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஹுராங் மேல நினைவற்ற மாந்திரிகத்தை யூஸ் பண்ணிருக்காரு, சோ நீ ஹுராங்க யூஸ் பண்ணா உன்னோட எல்லா நினைவுகளையும் நீ இழந்துருவ, பரவாயில்லமா எனக்கு அவ உயிரோடு இருக்கணும். உடனே தலைவன் அந்த பூவை எடுத்துட்டு போய் டெவில் கிங்க்கு தர, அதை யூஸ் பண்ணி டெவில் கிங் தலைவியை கம்ப்ளீட்டா ஃபீனிக்ஸா மாத்த ட்ரை பண்றான். அப்ப லிசி வந்து எல்லாரையும் தாக்கிட்டு தலைவியை கொல்ல வரா, டீச்சர் என் வழிய விட்டு விலகி போங்க, இவ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினா. அப்ப ஒரு பிளாஷ்பேக் வருது, நான் என்னோட சக்தியில ஒரு பகுதியை உனக்கு தந்திருக்கேன், இதை யூஸ் பண்ணி நீ மட்டும் அந்த ஃபீனிக்ஸ கொன்னுட்டா நான் என் பையனுக்கு உன்னை மனைவியா மாத்துறேன். சோ பிதாமகரோட பவராலதான் லிசி வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா, சோ அந்த பவரை யூஸ் பண்ணி தலைவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறா. ஏன்னா இப்ப நம்ம தலைவன் சூரிய கடவுள் இல்ல, சாதாரண ஒரு தேவன் தான், அதனாலதான் லிசிய அவனால தடுக்க முடியல. அப்ப டெவில் கிங் வந்து அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி லிசிய கொண்டு மீராவை காப்பாத்த, ஆண்டவரே ஏன் உங்க ஆதி ஆன்மாவை பயன்படுத்திட்டீங்க, என் அக்காவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உடனே டெவில் கிங் அவனோட டெவில் பவரை தலைவனுக்கு தந்து அவனை டெவிலா மாத்தி மீராவை பாத்துக்க சொல்லிட்டு ஈராவை தனியா கூப்பிட்டு போய், ஈரா
இது உனக்கு. என்ன இது? எங்க டெவில் கிங்டமோட உணவு புத்தகம் இது. இதுல எந்த உணவு நல்லது எது கெட்டதுன்னு எழுதிருக்கு. அதனால அடுத்த முறை நீ விஷப்பழத்தை எடுக்க மாட்டேன்னு நம்புறேன். அப்புறம் ஹீரா, இப்ப நான் சொல்லக்கூடாது, ஆனா என்னால இத சொல்லாம இருக்க முடியல. நான் உன்னை காதலிக்கிறேன், ஆனா என்னால உன் கூட வாழ முடியல. ஹீரா, என் அக்கா என்னை விட்டு போனப்ப நான் திரும்ப வரணும்னு வெயிட் பண்ண, ஆனா நான் பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாது. என்ன மறந்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி டெவில் கிங் இறந்து போக, கட் பண்ண தலைவன் கொஞ்சம் கொஞ்சமா மீராவை மறக்க, உடனே மீராவை பார்த்து அதை பத்தி சொல்ல போறான். அப்ப தேவர் வந்து அவங்கள தாக்க, அப்ப எதிர்பாராம மூணு பேருமே எல்லையற்ற சுழல்ல மாட்டிக்க, இப்ப 30 வருஷம் ஓடி போக தேவர் அந்த சுழல்ல மாட்டிக்கிட்டதால கோமாக்கு போக, அதே மாதிரி நம்ம தலைவி அந்த சுழல்ல மாட்டி ஒரு பறவையா மாறி பீனிக்ஸ் முட்டையை வெளியிட்டு அவன் மறுபடியும் மனுஷியா மாற, இதே நேரத்துல நம்ம தலைவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அதே நேரத்துல தேவா கோமாக்கு போனதால தற்காலிகமா தேவாவா யான்லு மாற, தேவரே நான் எப்பவுமே உன்னோட நண்பன் தான், சரி போன விஷயம் என்னாச்சு, யான்யுவ கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா அவன் இப்ப டெவில் கிங்டம்ல இருக்கான். கட் பண்ண தலைவி ஒரு வழியா கண்முழிக்க, மீரா நீ எழுந்துட்டியா? நான் எவ்வளவு நேரமா தூங்குற, எவ்வளவு நேரமா, நீ கடந்த 30 வருஷமா தூங்குற, அது மட்டும் இல்ல நீ பறவையா மாறி உன்னோட கருவை ஒரு முட்டையா வெளியிட்ட, ஆனா 30 வருஷமா அந்த முட்டையில இருந்து குழந்தை வெளியே வரவே இல்ல, அம்மாவை பாக்கணும்னு வரலையோ. சரி யான்யு எங்க? யான்யு இப்ப டெவில் கிங்டமோட ராஜாவா மாறிட்டான். அது மட்டும் இல்ல அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உன்ன என்ன ஏன் அவன் ஒரு சூரிய கடவுள்னு கூட அவன் மறந்துட்டான். சரி நான் உடனே டெவில் கிங்டமுக்கு போறேன். என்ன இது, என்னோட பவர் வேலை செய்யல? மீரா நீ கோமாக்கு போன பிறகு உன்னோட ஃபீனிக்ஸ் பவர் உன்னை விட்டு போயிருச்சு, சோ இனிமே நீ சாதாரண பொண்ணுதான். அப்படியா, சரி நீங்க என் குழந்தைய பாத்துக்கோங்க, நான் யான்யுவ தேடி போறேன். போகும்போது அவ கூசாங்க போக அப்பாவளோட தம்பிய பாக்குறா. அவளோட தம்பி வந்து இப்ப கூசாங் நாட்டோட சிட்டி மாஸ்டரா இருக்கான். அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவ அம்மாவோட சமாதியை போய் பார்த்துட்டு அவங்கள வணங்கிட்டு டெவில் கிங்டமுக்கு போறா. பட் தலைவியால உள்ள போக முடியல. அப்ப பைரவர் வந்து, என்னமா மீரா நீ டெவில் கிங்டமுக்கு போகணுமா? நீங்க டீன் தானே? நான் டீன் இல்லமா, அவரோட இன்னொரு பகுதி. சரி நீ இதுக்குள்ள போகணுமா? ஆமா. அப்படின்னா நீ உன்னோட அடையாளத்தை எனக்கு தரணும். என்னோட அடையாளமா? ஆமா. அந்த கண்ணாடியில ஒரு பொண்ணு தெரியறாள, அவதான் இனிமே உன்னோட அடையாளம். சரி எனக்கு வேற வழி இல்ல, நான் உள்ள போகணும், அதனால என்னோட அடையாளத்தை நான் விட்டு கொடுக்கறேன். உடனே பைரவர் வந்து தலைவிய வேற ஒரு பொண்ணா மாத்தி டெவில் கிங்டம்குள்ள அனுப்ப, டெவில் கிங்டம்குள்ள போனதும் அவளோட பவர் வந்து அவளுக்கு திரும்ப கிடைக்குது. உன்னோட நல்லதுக்கு தாமா நான் இதை பண்ணேன், அங்க போனா உனக்கு புரியும். இப்ப தலைவி உள்ள வர அப்ப அங்க இருக்கிற டீமன்ஸ் வந்து அவளை தாக்க, அப்போ ஒரு டீமன் குயின் வந்து நம்ம தலைவிய காப்பாத்த, அந்த டீமன் குயினை பார்த்ததும் அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏன்னா அவ பாக்க அப்படியே நம்ம தலைவி மாதிரியே இருக்கா. இதனாலதான் அவரு என்னோட உருவத்தை மாத்தினாரோ? மானிட பெண்ணே, நீ என்ன இங்க பண்ற? நான் என்னோட கணவரை தேடி இங்க வந்த. உன்னோட கணவர் இங்க இருக்காரா? ஆமா. சரி என் கூடவா, நான் என் கணவர் கிட்ட உன்னை கூப்பிட்டு போறேன். உங்க கணவர் டெவில் கிங்கா? இல்ல, அவர் அரக்க தளபதி. அது மட்டும் இல்ல இப்ப இந்த உலகத்துல டெவில் கிங் யாருமே இல்ல. சரி என் கூடவா. உடனே தலைவியை கூப்பிட்டு போக, என்ன இந்த இடம் பாக்க தைவான் கிராமம் மாதிரி இருக்கு, இங்க என்னதான் நடக்குது? டார்லிங் யான்யு, நான் உணர்வா மிஸ் பண்ண. ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ ஒரு மாநில பெண், தன்னோட கணவரை தேடி இங்க வந்திருக்கா. உடனே தலைவி அவ கதையை சொல்ல, அதை கேட்டதும் தலைவன் லைட்டா ஃபீல் பண்றான். சரி நான் உன்னோட கணவரை கண்டுபிடிக்கிறேன். அப்ப தலைவன் தலைவி மாதிரி இருக்கிற பொண்ணை கிஸ் பண்ண, அத பார்த்தா நம்ம தலைவி ரொம்ப ஃபீல் பண்றா. அப்ப தலைவன் இதயத்துல வலி ஏற்பட, நம்ம வருத்தப்படுறதால யானிவுக்கு வலிக்குதோ, நாம இங்க இருக்க கூடாது. உடனே அவ வெளியே வர அவ தலைவனோட குழந்தைய பாக்குறா. ஹே பெண்ணே, யார் நீ? முதல்ல நீ யாரு? நான் யாரா? இப்ப நீ வந்தல்ல அந்த வீட்டோட சொந்தக்கார. ஓ, அப்ப இவன் யானியோட மகனா? குட்டி பையா, உன்னோட பேர் என்ன? ஷீமோ. நல்ல பேர் தான். சரி நீ என்ன பண்ற? டெலிபோர்டேஷன் ஸ்பெல்ல பண்ண சொல்லி அப்பா சொன்னாரு, ஆனா என்னால பண்ண முடியல. ஏன் முடியல? என் அப்பா எப்பவுமே என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு, சோ நான் எப்படி பண்ணுவேன்? அவ்வளவுதானே, வேணா நான் உனக்கு சொல்லித்தரேன். உடனே தலைவி டெலிபோர்டேஷன் மந்திரத்தை சொல்ல, அதை கேட்டு அவன் ஈஸியா பண்றான். ஐ, நான் மேஜிக் பண்ணிட்டேன், இனிமே நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பா. இப்ப அடுத்த நாள் தலைவி அவ வாழ்ந்த பழைய வீட்டுக்கு போக, அங்க பவர் ஸ்டோனை பாக்குறா. இது எப்படி இங்க? இது கடைசியா என்கிட்ட தானே இருந்தது. உடனே அதை எடுத்துட்டு தலைவி வீட்டுக்கு வர, இந்த பவர் ஸ்டோன் எப்படி உன்கிட்ட? ஓ அதுவா, நான் இத ஒரு பழைய வீட்டுல பார்த்தேன், அழகா இருந்ததா, அதான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு, நீ இனிமே என்கிட்ட சொல்லாம வெளியே போக கூடாது. சரி போக மாட்டேன். கட் பண்ண லான்சுப கட்ட. டே ஓயா எழுந்துடா. என்னமா? டேய் ஃபீனிக்ஸ் எங்க வந்து பாரு, இதுக்கு என்னமா ஆச்சு? தெரியல, திடீர்னு இதோட ஒளி மறைஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம உடனே ஹீரோவை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.